ஏக சிந்தையும் ஏக அன்பும். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர்களுடைய ஆவிக்குரிய கடமைகளை குறித்து பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் ஒருவர் மீது ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இதுவே சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியம். விசுவாசிகள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்திக்க வேண்டும். விசுவாசிகள் மத்தியில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். விசுவாசிகளுக்கு சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனாலும் எல்லா விசுவாசிகளிடத்திலும் ஏக சிந்தையும் ஏக அன்பும் இருக்க வேண்டும். விசுவாசிகள் தங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பிறரிடத்தில் அன்பு கூறும்போது அவர்களும் நம்மிடத்தில் அன்பு கூறுவார்கள். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் முதலாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும். தேவனுடைய காரியங்களில் நமக்கு ஏக சிந்தை உண்டா இருக்க வேண்டும். தேவனுடைய உபதேசங்களை முறுமுறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் விசுவாசிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஆவியின் ஒற்றுமையை காத்துக் கொள்வார்கள். விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் உண்டாயிருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவின் ஆறுதலை பெற்று அனுபவிக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதமான அனுபவத்திற்கு அடையாளமாக அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூற வேண்டும். நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் வேண்டுமானால் நாம் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு இல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆறுதல் உண்டாகாது. விசுவாசிகளாகிய நமக்கு அன்பினாலே தேறுதல் உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதிலும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதிலும் தேவனுடைய அன்பினாலே நமக்கு தேறுதல் உண்டாயிருக்கிறது. இதனால் நாம் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்குள் ஆவியின் ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் விசுவாசிகள் மத்தியிலே ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆகையினால் விசுவாசிகள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நமக்கு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உருக்கமான அன்பு நமக்கு காண்பிக்கப்படுவதனால் நாமும் பிறருக்கு நம்முடைய உருக்கமான அன்பை காண்பிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். இதனால் நாம் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருக்கும்போது அவர்கள் பவுலின் சந்தோஷத்தை நிறைவாக்குவார்கள். விசுவாசிகள் ஏக சிந்தையிலும் ஏக அன்பிலும் ஜீவிப்பதை பார்க்கும்போது ஊழியக்காரர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பி சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தேவனுடைய கிருபையையும் அவருடைய அன்பையும் அறிமுகம் செய்து வைத்தார். அவர்கள் தேவனிடத்தில் இருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு பவுலே காரணமாக இருந்தார். பவுலின் ஊழியத்தினால் அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. இப்போது அவர்கள் தன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும் என்று பவுல் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மூலமாக சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஒரு சில ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வாதினாலும் வீண் பெருமையினாலும் செய்கிறார்கள். ஆனால் நாமோ ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து எல்லா பகையையும் சிலுவையில் முறித்து போடுவதற்காக வந்தார். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தில் பகையின் ஆவி காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து தம்மையே தாழ்த்தினார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் பெருமையின் ஆவி காணப்படக்கூடாது.
நாம் எதை செய்தாலும் அதை மனத்தாழ்மையினாலே செய்ய வேண்டும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். மற்றவருடைய தப்பிதங்களை பார்த்து அவர்களை உடனே நியாயம் தீர்த்துவிடக் கூடாது. நாமும் தப்பிதம் செய்யக்கூடியவர்கள்தான் என்பதை நினைவு கூர்ந்து நாம் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். நம்மை பற்றிய பெருமை நம்மிடத்தில் காணப்படக்கூடாது, அது வீண் பெருமை. பெருமைக்கு பதிலாக நம்மிடத்தில் மனத்தாழ்மை இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை விட மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டும். நாம் குறைவுள்ளவர்கள் என்றும் தகுதி இல்லாதவர்கள் என்றும் தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சுய காரியங்களை மாத்திரம் பார்த்துக் கொண்டால் போதுமானது அல்ல. நாம் மற்றவர்களையும் பார்க்க வேண்டும். அவனவன் தனக்கானவைகளை மாத்திரமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பிறருக்கும் காண்பிக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து நாம் கரிசனையோடு இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சுயநலமான ஆவி காணப்படும் என்றால் அது நம்முடைய அன்பை அழித்து போடும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். பிறருடைய காரியங்களை நம்முடைய சொந்த காரியங்களைப் போல பாவித்து அவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். நாம் கவனிக்க வேண்டிய 4 கேள்விகள். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதல், அன்பினாலே யாதொரு தேறுதல், ஆவியின் யாதொரு ஐக்கியம், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும். நம்மை பற்றி நாம் மிகுந்த தாழ்மையோடு எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய உண்மையான சுபாவம் என்ன என்பதும் நம்முடைய பலவீனங்கள் என்ன என்பதும் நமக்கு தெரியும். நமது குறைகளை மறந்து விடாமல் நம்மை குறித்து மனத்தாழ்மையோடு எண்ணிக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்களிலும் கிருபைகளிலும் நம்மை நாமே மேன்மை பாராட்டக்கூடாது. மற்றவர்களும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் நம்மிடம் காணப்பட வேண்டும். மற்றவர்களை ஆவியானவர் ஆசீர்வதிக்கும் போது அவர்களோடு சேர்ந்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும்.